வெல்கம் எயிட்டிஸ் வீஸ் தயாரிப்பில் ஜீதா ஜோசப் இயக்கத்தில் கார்த்தி ஜோதிகா சத்யராஜ் நடிப்பில் தம்பி டிசம்பர் 20 முதல் உங்கள் அபிமான திரையரங்களில். வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சார்பாக பேச்சுவார்த்தை சுமூகமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. அநேகமாக இன்றைக்கு எல்லா இடங்களும் இறுதி செய்யப்பட்டு நாளைக்கு வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரும். அதனால் கூட்டணி சுமூகமாக போயிட்டுருக்கு, எல்லா பேச்சுவார்த்தையும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நிறைய ஏன்னா இது வந்து உள்ளாட்சி தேர்தல். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி, ஒரு நாங்கள் கேட்குற இடங்கள் அவங்களால தர முடியாது. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்னது இருக்கும், மற்றபடி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. வெகு விரைவில் இன்றைக்கி இறுதிக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இறுதி பட்டியல் தயாராகி நாளைக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம இருக்கிற இது வந்து இந்தியா. இந்தியாவில் வந்து பல மதங்கள், மொழி, அதே போல் ஜாதிக்கு என்றைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்ற நாடு மாதிரி கிடையாது. இப்போ சைனான்குள்ளே போயிட்டால் வெறும் சைனீஸ் லாங்குவேஜ் மட்டும்தான். இப்போ வெளிநாட்டுக்கு போனால் ஒரு இங்கிலீஷு, ஃப்ரான்ஸ்குள்ளே போனால் ஃப்ரெஞ்சு தான். பட் இந்தியா அப்படி கிடையாது. இங்கே சுதந்திரம் வாங்குகிற காலத்தில் இருந்தே பல மதம், மொழி, அதே போல் பல ஜாதியினர் உள்ளடக்கியது தான் இந்தியா. அதனால் ஒரு மசோதா பாஸ் பண்ணுறதுனால மட்டும் இங்கே எந்த சேஞ்சஸும் கொண்டு வந்துட முடியாது. நிச்சயமாக இது ஒரு மிக மிக ஒரு சென்சேஷனல் ஒரு விஷயம். இங்கே வந்து எல்லா மதத்தினரும் ஜாதியினரும் நிச்சயமாக பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு மசோதாவை தான் அது அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்தணும். அதற்கு பிறகு தான் இங்கே திருத்தங்களை கொண்டு வர முடியுமே ஒழிய உடனடியாக எடுத்தோம் கவுத்தோம் இங்கே எதுவும் செஞ்சிட முடியாது. இங்கே வந்து பல மொழிகள் நம்ம நாட்டில் உள்ளடங்கி இருக்குது. இனம், அதே மாதிரி பல மதங்கள் உள்ளடங்கிய ஒரு நாடு. அதனால் நிச்சயமாக பாதுகாப்பு, அத்தனை மதத்துக்கும் பாதுகாப்பு உறுதி செய்துட்டு தான் அந்த திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. ஆமாம், இது வந்து ஈழத்தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் அவங்க வந்து அகதிகளாக வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் விருப்பம் தமிழ்நாட்டில் இருக்கணும்னா இருக்கலாம், அவர்கள் விரும்பினால் இலங்கைக்கு செல்லலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எனவே அதே நிலைப்பாடு தான் தேமுதிகவுக்கும். அவர்களுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பான இடமாக கருதினால் இங்கே இருக்கலாம், இன்றைக்கி இலங்கையில் அவங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைய முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அங்கே போகலாம். அதனால் இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு மசோதாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால வலியுறுத்தலாம். பட் இன்னைக்கு பாருங்க, காஷ்மீரில் வந்து பல ஆண்டுகளாக இருந்ததை வந்து இன்னைக்கு பிரித்ததுனால எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ராமர் கோயில் விஷயமும் அயோத்தியில் வந்து பல ஆண்டுகளாக இருந்தது, அது இந்த தீர்ப்பும் எல்லாராலையும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல தான் இந்த குடியுரிமை திருத்த மசோதாவும் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் தான் அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்றுக்கும். உறுதி மெயினாக வந்து எல்லா மதத்தினருக்கும் இங்கே பாதுகாப்பு உறுதி செய்யணும், அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அதை உறுதி செய்யப்படும் பொழுது அதை நாம் வரவேற்போம். அப்படி கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா பாதுகாப்பெல்லாம் இருக்குது, அதை மக்களுக்கு உறுதி செய்து அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் இன்னும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. சரிங்களா?